ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷெல்டர் சர்வைவல்னு ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப கேம் குள்ள போலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ்ல இருக்கோம். சோ இந்த பேஸ்ல வந்து இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. சோ இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம கிட்ட சம் வெப்பன்ஸை வந்து உருவாக்க சொல்றாங்க. சோ டிஃபென்ஸ் டவரை வந்து நம்ம வந்து இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த டவர்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா சமையான ஒரு வெப்பன்ஸை வைக்கிறோம். சோ இதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கப்புறம் அந்த வெப்பன்ஸை வந்து நம்ம இப்ப மெர்ஜ் பண்ணிட்டு இந்த மெர்ஜ் பண்ண வெப்பன்ஸை நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரீயா இருக்க ஒரு ஸ்கொயர்ல வந்து நம்ம வைக்கிறோம். சோ இப்போ வந்து ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளோட பேஸ் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்க வெப்பன் வந்து அந்த ஜாம்பிஸ் போட்டு தள்ளுது. சோ அதுல இருந்து நமக்கு வந்து சம் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த காயின்ஸ் தான் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா அகைன் வந்து வெப்பன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேற லெவலான ஜாம்பி வேவ் வரது தெரியும். சோ இந்த ஜாம்பி வேவ் நம்ம எதிர்கொள்றதுக்கு நமக்கு இன்னொரு நியூ சைட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த நியூ சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப அகைன் நம்ம வந்து இன்னொரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம். சோ இந்த வெப்பனை வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வெப்பனும் சேர்ந்து இப்ப வந்து ஷூட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். சோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் வேவ்ல இருக்கோம். சோ இந்த வேவ்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஜாம்பில ஒரு ஜாம்பி வந்து சம பெருசா இருக்கு கைஸ், வேற லெவல்ல ஜைஜாண்டிக்கா இருக்கு. நம்ம வச்சிருக்கிற வெப்பன்ஸ்னால அதை தகர்க்கவே முடியல, ரொம்ப ஹெல்த் ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதால அது பார்த்துன்னு அண்ணாமட்டா அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கு. சோ எப்படியோ ஒரு வழியா அதை நம்ம காலி பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா கொச்சோ 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 கொச்சோன்னு ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்காங்க கைஸ். அந்த பெரிய தலைவரா அது பக்கத்துல நிறைய கொச்ச கொச்சனு ஜாம்பிஸ் வரும், பின்னாடியும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நம்மளோட கேம்ப வந்து போட்டு தள்ளிட்டாங்க. சோ கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட கேம்புக்கு வந்து சில பேர் வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட வந்து ஜாம்பிஸும் வந்து பயமா தொடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. சோ அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் தடுத்து நின்றுக்கு நம்ம சுத்தி வந்து இந்த ஃபென்ஸ் போடணும். சோ அதையும் வந்து நம்ம இப்ப உருவாக்கியாச்சு. சோ இந்த சர்வைவர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு நம்மளோட கேம்புக்கு, நம்ம வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தது, எதனால இந்த மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி நம்மளோட கேப்டன் கமாண்டர் கேட்டுட்டு இருக்கப்பல. சோ இது மறுபடியும் நம்ம ரீபில்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒருத்தங்க இருக்க மாதிரி இருக்கு, நம்ம போய் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணா. சோ அதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணு இருந்தது இல்லையா. சோ அந்த பொண்ணு வந்து இவ்வளவு நாள் வந்து அங்க மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தது. சோ இந்த சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்ப வந்து அது வெளில வந்து நல்ல வேலையை நீங்க வந்துட்டீங்க, நான் இங்கேயே வந்து செத்துருவோம் போல இருக்குன்னு நினைச்சிருக்கு. சோ நல்ல வேலையா இப்ப வந்து இவங்க காப்பாத்திருந்தால இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் இவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதால இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பேசஸ சோ இப்ப பேச வந்து லெவல் ஒன்னுக்கு மாத்தியாச்சு. சோ லெவல் ஒன்னுக்கு மாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சம் சர்வைவர்ஸ் உள்ள இருக்கிறதால சோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பேசிக் லெவலான ஒரு விஷயங்கள்லாம் இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம். சோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை. சோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரோட போறோம். சோ பக்கத்துல வந்து ஒரு விண்டு டர்பைன் இருக்கு தெரியும். சோ இந்த விண்டு மில்ல வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இப்ப ஓரளவுக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே லைட் ஏறி ஆரம்பிச்சு கொஞ்சம் வெளிச்சமாவும் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதால இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா. சோ அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பவர் பிளான்ட் மாதிரி நம்ம உருவாக்குறோம். சோ இந்த பவர் பிளான்ட்லயும் நமக்கு என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு வந்து ஒரு வெஹிக்கல் வேணும். சோ அது வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. அந்த வெஹிக்கல்ல தான் என்ன பண்றோம்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்றோம். சோ மேல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அடுத்து வந்து நமக்கு ஆயில் தேவை, அதாவது இப்ப இந்த வெஹிக்கல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு நமக்கு வந்து பெட்ரோல் தேவை. சோ அதை வந்து இந்த ஆயில்ல இருந்து நம்ம ரிஃபைன் பண்ணி எடுக்க முடியும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். சோ ஆயில் எடுக்கிறதுக்காக ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ஓகே கொடுத்து அதுக்கும் ஒரு ரோட போட்டு வரும், அப்பதான் வந்து வெஹிக்கல் அந்த இடத்துக்கு போக முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெஹிக்கல் வந்து ஆயிலை எடுக்கிறதுக்காக வரதை உங்களால பார்க்க முடியும். சோ மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சோ பயங்கரமா வந்து அங்க தூரல் போட்டு இருக்கிறது தெரியும். சோ இப்ப நம்ம கிட்ட ஃபியூவல் கிடைச்சிச்சு கைஸ். சோ நெக்ஸ்ட் நமக்கு வேற என்ன தேவைன்னா இந்த ஃபியூவலை வந்து நம்ம இந்த பவர் பிளான்ட்ல கொடுக்கணும். சோ எதனால இருந்தா பவர் பிளான்ட் வந்து ரன் ஆகுறதுக்கு ஃபியூவல் தேவையா, சோ அந்த பர்ன் பண்றதுக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபியூவல் கொடுத்துருக்கோம். இப்ப நமக்கு ஆயில் அண்ட் பெட்ரோல் கிடைச்சிச்சு. கீழே பாத்தீங்கன்னா நமக்கு பில்டு வண்ணம் வெல் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து நமக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ். சோ நம்ம அந்த மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதுல இருந்து நமக்கு வந்து சம் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ இப்ப நம்ம சாப்டர் அவுட் ஆஃப் எல்லுங்கிற சாப்டர் வந்து இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ரெண்டாவது சாப்டருக்கு போயிடும். சோ இந்த ரெண்டாவது சாப்டர்ல நம்ம என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஒரு டவரை வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. சோ இந்த டவர் எதுக்குன்னா வர ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் இல்லையா. சோ அதுக்காக இந்த டவரை கிரியேட் பண்றோம். சோ இந்த டவரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேஸ் அதாவது நம்ம கேட்டுக்கு முன்னாடியே கிரியேட் பண்றதால இந்த டவரை தாண்டி தான் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வர முடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த டவரை கிளிக் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேம் சின்ன ஒரு கேம் மாதிரி விளாடணும் இல்லையா. சோ அந்த கேம் மாதிரி இப்ப இருக்கு. சோ அந்த கேம் தான் இப்ப நம்ம விளையாட போனோம். டவர்ல இருந்து வரும்போது இந்த டவர் வழி அந்த கேட்ல இருந்து வரும்போது டவரை தாண்டி தான் போனோம். சோ இந்த டவர்ல வந்து நம்ம இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு எல்லா ஜாம்பிஸும் அழிக்கணும். சோ அதுக்கு வந்து இப்ப நமக்கு புது வெப்பன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு நியூ ஸ்லாட்ஸும் கிடைச்சிருக்கு. சோ அந்த ஸ்லாட்ஸ்ல வந்து நம்ம
புதுசாக கிடைச்சிருக்க வெப்பன்ஸை வச்சு நம்ம ஜாம்பிஸ் எல்லாம் அழிக்க வேண்டியதா. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வச்ச வெப்பன்ஸே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின்ஸ் கேட்குது. ஸோ அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா புது புது வெப்பன்ஸை வந்து உருவாக்குறோம். ஸோ ஒரே லெவலில் 1, 2, 3 மாதிரி நமக்கு வந்து வரும். ஸோ அதில் வந்து ஒரே நம்பரில் இருக்க வெப்பன்ஸை நம்ம மெர்ஜ் பண்ணும்போது அது வந்து அடுத்த நம்பருக்கு போகும். ஸோ அதாவது அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலில் அடுத்தடுத்த லெவலில் போகும்போது அதோட அட்டாக் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வர சாம்பிஸ் எல்லாமே அட்டாக் பண்ணி காலி பண்ணோம். நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு பில்டிங் தேவை. ஸோ அந்த பில்டிங்கை தான் நம்ம இப்போ கட்டியாச்சு. ஸோ இந்த பில்டிங்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேவையான வந்து தண்ணி எல்லாம் வாட்டர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து நமக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்கும், ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதை ட்ரிங்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹவுசஸ் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த ஹவுஸ் வந்து நம்ம சர்வைவர்ஸ் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளோட பேஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆனதில்ல, புது புது சர்வைவர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ அவங்கள தங்க வைக்கிறதுக்கு வந்து இந்த ஹவுஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஹவுஸையும் நான் வந்து பில்ட் பண்ணிடுறேன். ஸோ பில்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து நம்மளோட பவர்ஸ் வந்து ஏறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபார்மிங் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட்டு தேவை இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஏரியாவை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்மிங் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஃபார்மிங்கை வந்து எடுக்கிறதுக்கு அறுவதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பில்டிங் வேணும். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல புதுசாக ஏதோ புது பில்டிங்கை வந்து நம்ம புது ஐட்டத்தை வந்து இங்கே பார்த்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணால் வர ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணி அதை அப்படியே வந்து போட்டு தள்ளிடுது. ஸோ அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நமக்கு சூப்பரான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நமக்கு மணிஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சர்வைவர்ஸ் எல்லாம் உள்ள வராங்கல்ல, ஸோ அவங்க வந்து அடிபட்டு வந்துருவாங்க. ஸோ இல்லைனா வந்து நம்ம ஆளுங்கள்லாம் போயிட்டு எங்கேயா காலி ஆகிட்டானுங்கன்னா அவங்கள வந்து சப்போஸ் உயிரோடு இருக்கும்போது அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லா ஆகிட்டு நம்ம கிட்ட மறுபடியும் வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபைட்டர் கேம்ப்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ இந்த ஃபைட்டர் கேம்ப் எதுக்குன்னா புது புது ஆளுங்க, அதாவது ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆளுங்க நிறைய பேர் தேவை. ஏன்னா ஜாம்பிஸ் வந்து போகும்போது அதிகமாகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே காலி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆளுங்க நிறைய பேர் தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபைட்டரை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைட்டர் கிளாம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு கத்தியை யூஸ் பண்ணி வந்து அடிக்கிற மாதிரி ஒருத்தனை வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ஃபைட்டர் கிளாம்பில் ஆளுங்க இருக்காங்க. ஸோ கன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் பவு யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் மிஷின் கன் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ஃபைட்டர் கேம்ப்லாம் அப்டேட் பண்ணும்போது நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேரக்கில் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ணுறது தெரியும். ஸோ இது வந்து ட்ரைனிங் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங் ஸ்பீடையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா பேரக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் கைஸ். இந்த பேரக்கை வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஸோ எது பில்டிங் கிரியேட் பண்ணாலும் அது பக்கத்தில் வந்து ரோடு போகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இதையும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்மேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த பாரக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஹீரோ இருக்காப்புல. ஸோ அந்த ஹீரோ யூஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபைட்டர் கிளப்லேருந்து ஸோ அந்த ட்ரைனர்ஸை வந்து அந்த ஃபைட்டர் கிளப்ல இந்த ஃபைட்டர்ஸை வந்து நம்ம ஒரு ஃபார்மேஷன் ஒரு ஹீரோ கீழே அசைன் பண்ணிட்டோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேல்டுங்கிற மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இந்த வேலில் நம்மள மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா சம் ஜாம்பிஸ் எல்லாம் அங்கே நிற்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த கேம்லேயே நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜாம்பிஸ்லாம் நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஹீரோவும் இருக்காங்க, அதே மாதிரி ஃபைட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த சாம்பியை கிளிக் பண்ணி அட்டாக் பண்ண சொல்கிறோமோ அந்த சாம்பியை போய் போட்டு தருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சாம்பிஸோட பவர்ஃபுல்லாக இருந்தோம்னா அந்த சாம்பிஸை காலி பண்ணிட்டு அந்த சாம்பிஸை காலி பண்ணதால நமக்கு சம் ரிவார்ட்ஸ் கொடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு அலையன்ஸ்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த அலையன்ஸுங்கிறது நம்ம ஒரு கில்டு மாதிரி ஒரு கேங் மாதிரி. ஸோ இந்த குரூப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி ஸோ அதே மாதிரி ஜாயினுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அலையன்ஸில் சேர்ந்துருவீங்க. ஸோ நீங்களே கூட கிரியேட் பண்ணலாம், அதுக்கு சம் ஜெம்ஸ் இல்லை டைமண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம யாராச்சும் வந்து நம்ம வந்து பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னு வச்சிங்களேன். ஸோ அதை வந்து இந்த அலையன்ஸில் கூட நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா மற்றவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பலாம் வந்து நமக்கு டைமிங் குறையாது. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு 2 அந்த மாதிரி தான் வந்து நமக்கு டைமிங் குறையும். ஸோ ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சம் கிஃப்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கிறது தெரியும். ஸோ மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்கிறது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர்ஸ் எந்த லெவலில் இருக்காங்கிறதா தெரியும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ண உங்களோட மெம்பர் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்னு ஒன்று இருக்கிறது தெரியும் மெனுவில். ஸோ அந்த ஹீரோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஹீரோஸ் எல்லாம் நீங்கள் அவைலபிளாக வச்சிங்கன்னு தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 ஹீரோஸ் அவைலபிளாக வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸ் கீழே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹீரோஸுக்குமே ஒரு விதமான
ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சம்மந்தப்பட்டது இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேங் மிலிட்ரி சம்மந்தப்பட்டவங்களாம் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்னு ஒரு புது பில்டிங்கை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை நம்ம வந்து எங்கேயாச்சும் நம்ம ஒரு நம்மளோட இடத்துல வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ எங்கே வந்து கிரீன் கலரில் கட்டுதோ அங்கே தான் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன், டிக்கிங்னா பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை நம்ம வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்னா, இதில் வந்து நம்ம சம் ரிசர்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு சம் மிலிட்ரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆவாங்க. ஸோ அவங்களோட அட்டாக் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஃபுட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுனா, ஒன்ஸ் நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூட் லெவலில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இதில் வந்து ரிசர்ச்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேப்பிட் க்ரோத்து பேஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ரேப்பிட் க்ரோத்துங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரிசர்ச் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அதை ரிசர்ச் பண்ணும் பார்த்தீங்கன்னா அலியன்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து போகிறதுக்காக உங்களுக்கு அலியன்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அதை ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசர்ச் முடிஞ்சிடும். ஸோ இந்த ரேப்பிட் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் வச்சிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு கிராப்ஸ் கிடைக்குது, இந்த கிராப்ஸ் வந்து எனக்கு திடீர்னு நிறைய கிராப்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா இந்த ரேப்பிட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரே டைமில் கிடக்கிடக்கிட்டு நமக்கு வந்து ஏகப்பட்ட கிராப்ஸ் வந்து கிடைக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் வேணும்னா சடனாக நீங்கள் வந்து இந்த ரேப்பிட் ப்ரொடக்ஷனுங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரிசர்ச் பண்ணதுலேருந்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமர்ஷியல் அப்புன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கமர்ஷியல் அப்புங்கிறது ஒரு எலிபேட் மாதிரி. ஸோ இந்த எலிபேட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த கமர்ஷியலில் வந்து விக்ரமன் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இறங்குவான். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, எனக்கு இதை வந்து எடுத்துக்கோ, நான் வந்து இந்த முந்திலேருந்து இதை எடுத்துக்கிறேன், நான் உனக்கு இது தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணுறான். ஸோ அதுதான் இந்த கமர்ஷியல் அப்புங்கிறது. ஸோ அவங்ககிட்ட நம்மக்கிட்ட இப்போ நிறைய ரிசோர்ஸ் ஏதாச்சும் ஒரு நிறைய ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நமக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அந்த பில்டிங்கை கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டுருக்கு, இதுலேருந்து யார் வரனா இந்த கமர்ஷியல்காரன் தான் வருவான். ஸோ இந்த கமர்ஷியல்காரன் வந்து சம் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கேட்பான். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு முதல்ல அந்த ஐட்டம் தேவையான்னு பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாக்ஸில் வந்து என்ன ஐட்டம் நமக்கு தருவான்னு இருக்கும். ஸோ கீழே வந்து அந்த ஐட்டம் தரத்துக்கு உனக்கு என்ன நம்ம என்ன கொடுக்கணுங்கிறது இருக்கும். ஸோ வாட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை ஆயில் கொடுக்குற மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா சோல்ட் அவுட். ஸோ அதில் என்ன இருக்கோ அது நமக்கு அந்த பாக்ஸில் இருக்கிறது நமக்கு கொடுத்துருவாப்புல. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம் நம்ம பில்டிங்கை. ஸோ அதுக்கு வந்து டைமிங் ஆகும். ஸோ நீ பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்பீடப்புங்கிற பவர் அப் வந்து உங்களுக்கு அப்பப்போ கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஸோ ரேப்பிட் ப்ரொடக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடப் ஆகிற அந்த ரிசர்ச் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பண்ணி அதையும் வந்து ரிசர்ச் பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரேப்பிட் பியூரிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் வந்து இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இப்போ வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகிட்டு நமக்கு வாட்டர் ரிசோர்ஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு ரேப்பிடாக கிடைக்கும், உடனே நிறைய வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ இதே மாதிரி டோட்டல் க்ரோத்னு இருக்குது. ஸோ எத்தனை பேர் நம்ம வந்து யூஸ் பண்ண பாப்புலேஷன் எத்தனை பேர் இருக்காங்கிறது காட்டும் மேலே. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமாண்டர் இன்ஃபோ இருக்கும். ஸோ நம்மளை பற்றி இன்ஃபோ, எத்தனை பேட்டில் வின் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ பவர் இருக்குது, நம்ம நேமை கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சம் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அது பக்கத்தில் வந்து ஜெம்ஸ் இருக்கு தெரியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய வந்து இன்கேம் கரன்சி யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி ஷாப்பு கீப்னு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். ஏன்னா இதில் கூட நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்ம ரியல் மணி கொடுத்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுக்குற ரிவார்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைம் பண்ணிட்டு தேவையில்லாத எல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு கிளாஸ் ஆளுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு பில்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் ஆளுதுன்னா இப்போ வந்து நம்ம பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எந்த மாதிரி பேஸுங்கிறத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ரெண்டு மூணு பேஸஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபார்மரன்னு சூஸ் பண்ணோம்னா நம்மளோட ரிசோர்ஸ் கேதரிங் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், பர்சன்டேஜ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைடராக இருந்தால் இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுறோம், இல்லை நம்மளை மாதிரி இருக்கிற ஆளுங்கள்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறோம்னா, ஸோ அதுலேருந்து வர ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ப்ளே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கேம் போக போக உங்களுக்கு நியூ பில்டிங்ஸ் வைக்கிறது இடம் பத்தாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, சைடில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த லாக் சிம்பிளில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் உங்களோட பேஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக நிறைய நியூ இடம்லாம் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க ரிசோர்ஸையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவென்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஈவென்ட் சென்டரில் வந்து சம் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன சும்மா போவோம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த ஈவெண்ட்ஸ் படி பண்ணிங்கன்னா ஸோ அதையும் பார்த்து
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ காசு கொடுத்து நிறைய இருக்குது, இருந்தாலும் ஃப்ரீயாக ஏதாச்சும் கிடைச்சா ஈஸி தானே. ஸோ அதனால் வந்து இதையும் ஒரு வாட்டி நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு மெனுங்கிற ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கை கொடுக்குற சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து ஹெல்பிங் அலையன்ஸ். ஸோ அலையன்ஸ் வந்து இந்த மாதிரி பில்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது கீழே வந்து நமக்கு மெனுங்கிற ஆப்ஷனில் வந்து மெயில் இருக்கிறது தெரியும். ஸோ மெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம்லேருந்து ஏதாச்சும் மெயில் வந்துச்சுன்னா அதில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து இன்வென்ட்ரி. ஸோ இந்த இன்வென்ட்ரியில் தான் நம்ம வந்து இப்போ கமர்ஷியல்லேருந்து வாங்கணும் இல்லையா பாக்ஸ், அந்த மாதிரி இல்லை ரிவார்ட்ஸ்லேயே நமக்கு சம் பாக்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசோர்ஸ் இருக்கும், வாட்டர் ரிசோர்ஸ், ஃபியூவல் ரிசோர்ஸ், காயின்ஸ் ரிசோர்ஸ்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிடீர்னு உங்களுக்கு நிறைய தேவைப்படுது டெவலப் பண்ணுறதுக்குன்னா அந்த பாக்ஸில் இருக்கிற ரிசோர்ஸை வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். ஸோ வித்தியாசமான பவர் அப்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லைப்ரரி இருக்கு இல்லையா, ஸோ ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் யூஸ் ஆகும். இல்லைனா நம்ம ஹீரோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஹீரோஸ் அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்பீடப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் இன்வென்ட்ரியில் பார்க்க முடியும். ஸோ நம்ம கிட்ட எத்தனை ஸ்பீடப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீடப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பில்டிங்காக இருந்தாலும் சரி ஹீரோஸாக இருந்தாலும் சரி எல்லாரையும் வந்து ஸ்பீடப் பண்ணிக்க முடியும். ஸோ மெனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த ஹீரோக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஆல்ரெடி உங்களுக்கு லாக்ல இருக்காங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த ஹீரோ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு ஹீரோங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பவர்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத கிளியராக பார்க்க முடியும். ஸோ அந்த பவர்ஸை கூட அந்த ஸ்கில்ஸ் கூட உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹீரோஸை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் ரேஞ்ச் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போயிட்டு அந்த ஜாம்பிஸ் கூட எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஹீரோவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அந்த ஜாம்பிஸை காலி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய ரிவார்ட்ஸை வந்து கெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கூட நமக்கு வந்து மேலே வச்சிருப்பாங்க. ஸோ லெவலப்புங்கிற மாதிரி காட்டிச்சுன்னா நீங்கள் லெவலப் பண்ணிங்கன்னா அந்த ஹீரோஸுக்கு வந்து அடுத்த லெவல் பவர் போகும். ஸோ அடுத்து வந்து ஹீரோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த பில்டு எதுக்குன்னா இப்போ நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த பில்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வைக்காத பில்டிங் கூட நிறைய உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ வந்து 2, 3, 1 மாதிரி காட்டுது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அவைலபிளாக நம்ம வைக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்து வச்சுக்கலாம். இல்லை கேட்டகரியாக இருக்குது, ஃபுட்டு கேட்டகரி, பில்டிங்ஸு, ஃபியூயல் கேட்டகரி, ஸோ மிலிட்ரி வேஸ்டு கேட்டகரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியாக உங்களுக்கு வந்து இப்போ மிலிட்ரியில் சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் மிலிட்ரிக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் பில்டிங்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அந்த பில்டிங்கை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்டு சிம்பிள் இருக்குது தெரியும். ஸோ ரைட் சைட் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்டு வரும். ஸோ இந்த வேல்டில் நம்மள மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறது தெரியும். ஸோ அவங்களோட பேஸை நீங்கள் அட்டாக் பண்ணலாம். ஷீல்டாக இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, ஷீல்டு இல்லாமல் இருக்கும்போது அட்டாக் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜாம்பிஸ்லாம் நின்றுருக்கு இல்லையா, அந்த ஜாம்பிஸும் அட்டாக் பண்ணலாம். சில இடத்துல வந்து நமக்கு ரிசோர்ஸ் கூட கிடைக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கேதர் பண்ணிட்டு வரலாம் நம்மளோட ஆளுங்களை விட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ரிசோர்ஸ் நீங்கள் கேதர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியில் போயிட்டு ரைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு நிறைய வந்து நீங்கள் கேமில் கிடைக்கிறதோட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களாக போயிட்டு எடுத்துகிட்டு வரும்போது நிறைய கிடைக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அலையன்ஸ் கூடயும் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க கூட பேசிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வேர்ல்டில் இருக்கிறவங்க கூடயும் நம்ம ரேண்டமாக வந்து சாட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக கீழே டைப் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணால் அது அப்படியே சென்ட் ஆகிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மெயின் பேஸில் வந்து கீழே வந்து நமக்கு வந்து அப்கிரேட் பேஸ் டூ லெவல் 2-7 இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து சொல்லும், நமக்கு எடுத்து என்ன பண்ணுறதுங்கிறது அதுலேயே சொல்லும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் அதை படித்து நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கனா அது என்ன பண்ணுங்கிறத கேட்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கேம் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பேஸ் லெவல் அப்டேட் பண்ண சொல்லுவோம், இல்லை பில்டிங்ஸ் அப்டேட் பண்ண சொல்லுவோம், சோல்ஜர்ஸை ட்ரைன் பண்ண சொல்லுவோம், அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ரிசர்ச் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் சொல்லுவோம். அது எல்லாமே நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம்னா அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மாதிரி காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவீங்க பில்டிங்க்கு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து அந்த சோல்ஜர்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரெயின் வேணும்னா ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு வர சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்களை க்யூர் பண்ணி மறுபடியும் அவங்கள வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆளுங்களை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களை வந்து காலி பண்ணி ரிசோர்ஸை எடுத்து உங்களோட பேஸை வந்து நீங்கள் லெவலப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் டவரையும் நீங்கள் அப்பப்போ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டவரில் வந்து நமக்கு ஜாம்பி சொல்லணும், இதில் நம்ம ஆல்ரெடி ப்ளே பண்ணது தான். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து லெவலப் ஆகாக இந்த டவரில் நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவல் போக போக நமக்கு வந்து நிறைய புது புது வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த புது புது வெப்பன்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பேஸில் பிளேஸ் பண்ணி
நம்ம வந்து நம்ம சாம்பிஸ் வர சாம்பிஸ் எல்லாமே காலி பண்ணோம். ஸோ நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேடட் கேனன்ஸ் அப்கிரேடட் கன்ஸாக வந்து பிளேஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து வர சாம்பிஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பி சர்வைவல் கேம். ஸோ அதனால் சாம்பி சர்வைவல் கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த கேம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேமை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.